வணக்கம் வெல்கம் டு புதுமை காங்கேயம் சமையல் வியூவர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம காடம் மசாலா வறுவல் பார்க்கலாங்க இதாங்க காடை காடை மசாலா வறுவலுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் வச்சிருக்கறேங்க இனி கட் பண்ணனும் கொத்தமல்லி வச்சிருக்கறேங்க சீரகம் மிளகு வரமிளகாய் தூள் மஞ்சத்தூள் கறி மசாலா வீட்ல செஞ்சது கொஞ்சங்க ஒரு தக்காளி நாலு வரமிளகாய் கொஞ்சோண்டு மல்லி இலை வச்சிருக்கறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வெச்சாச்சுங்க இதெல்லாம் ட்ரையா வறுக்கணுங்க வரமிளகாய் மல்லி சீரகம் மிளகு இதெல்லாம் ட்ரையா வறுக்கணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சுங்க ஒரு தக்காளியும் சின்ன வெங்காயத்தையும் எண்ணெய் ஊற்றி வதக்கணுங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் காடை நல்லா க்ளீன் பண்ணி பீஸில் கட் பண்ணி வச்சாச்சுங்க இனி வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக போட்டுக்கலாங்க வேக போட்டு அப்புறம்தாங்க நம்ம மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் சட்டி ஆஞ்சிருச்சு நம்ம இப்போ கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக இப்போ கடலெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு அப்புறம் நம்ம இந்த பீசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க அது கூட கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணுங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச பீஸில் இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க பாருங்கள் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க வேகட்டும் அப்புறம் நம்ம மசாலா கூட ஊற்றிக்கலாங்க பாருங்கள் காடை மசாலா கிரேவிக்கு வந்து நம்ம மசாலா வந்து அரைச்சி வச்சாச்சுங்க கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்குறேங்க அது கூட சேர்த்து வச்சுருக்குறேன் கொஞ்சோண்டு தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நறுக்கிய சின்ன வெங்காயங்க தக்காளி ஒன்றுங்க காஞ்ச மிளகாய் 4-5 மல்லித்தலை கருவேப்பிலை இனி வந்து காடை வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாங்க பாருங்கள் பீஸ் வந்து பாருங்கள் பீஸ் நல்லா வெந்துருச்சுங்க இனி போய் இதை தாளிச்சிடலாங்க பாருங்கள் தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காயிட்டுங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரிஞ்சிருச்சுங்க இப்போ கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயத்து போட்டுக்கலாங்க வெங்காயம் வதங்கிட்டுங்க பாருங்கள் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது கூடவே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலில் உள்ள சேர்த்துக்கலாங்க கொஞ்சோண்டு தேங்காயும் அது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கிட்டுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் இது வந்து வேகணுங்க அதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மட்டும் ஏற்கனவே நம்ம காடையில் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோங்க அதனால் இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க பச்சை வாசனை போகிறளவுக்கு நல்லா வதங்கணுங்க சும்மா கொஞ்சமாக இதுக்கு போட்டிங்கன்னா போதுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பீஸில் வந்து இருக்குது உப்பு அதனால் இந்த மசாலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க தூள் உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் மசாலா கிரேவி வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச பீஸை உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஒரு 5 நிமிஷங்க கொத்தமல்லி இலை தூவி இறக்கி நம்ம சூடாக பரிமாறிடலாங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோ பாருங்கள் சூப்பராக
காடை மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. மசாலாவெல்லாம் நல்லா பீசஸ் நல்லா பிடிச்சிக்கிச்சுங்க. இப்போ நம்ம மல்லி இலை மட்டும் தூவி இறக்கிக்கலாங்க. வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க, அவ்வளோதாங்க சாப்பிட்லாங்க. பாருங்கள் டேஸ்டியான காடை மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ மணமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நாவலே எச்சை ஊறுதுங்க. பாப்பா வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறா. சாப்பிடுங்க தங்க. ஓகேம்மா. செம்மையாக இருக்குங்க காடை. காடை மசாலா ஃப்ரை வந்து செம்மையாக இருக்குங்க. அப்படியே மனமே தூக்குது. லெக் பீஸ் சாப்பிட்றீங்களா காடையில்? ஐயோ சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஓகே. எங்க செம்மையா இருக்குங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ, பை.